வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான ஸ்வீட் கார்ன் தாங்க செய்ய போறோம். ஒன்னு பட்டர் கார்ன், இன்னொன்னு மசாலா கார்ன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு முழு ஸ்வீட் கார்னை பிரிச்சு எடுத்திருக்கேங்க. இது தனியா உங்களுக்கு பேக்கெட்ல கூட கிடைக்குது, நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டுட்டு அப்புறமா ஸ்வீட் கார்னை வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணா போதுங்க. வெந்துருச்சு, இப்ப நம்ம இதை எடுத்துடலாம். இது தனியா எடுத்து சுத்தமா தண்ணியை வடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல நம்ம வேக வச்சிருக்க ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா உப்பு, 1/4 டீஸ்பூன் குருமிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. குருமிளகுத்தூள் ஃப்ரெஷ்ஷா நீங்க அரைச்சு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியான பட்டர் கார்ன் ரெடி. இப்போ இன்னொரு பவுல்ல நம்ம வேக வச்சிருக்க ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம். இதுல கொஞ்சமா உப்பு, 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாரை பிழிச்சுக்கலாம், 1/2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான ஸ்பைசி மசாலா கார்ன் ரெடி. இந்த ரெண்டு விதமான ஸ்வீட் கார்னையும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.